Hi guys, welcome to my channel, Foodie and Manoj, Food, Travel and Tech. ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் கொரோனா. கொரோனா வந்து எல்லாரோட வாழ்க்கையும் நிறைய இடத்துல மாற்றிடுச்சு. ஸோ அப்படி ஒரு மாத்தின ஒருத்தரோட கதையை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்திருக்கிறோட கார்டன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கார்டன். ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் அன் ஆர்கானிக் டெரஸ் கார்டன். இது அவங்க முழுசாக 50+ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸால் இதை பண்ணியிருக்காங்க. வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண வந்திருக்கவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லி. ஷெல்லி வந்து ஒரு வித்தியாசமான படைப்பாளி, அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ கொரோனா அவரோட வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் கார்டன் மேக்கராக அவரை மாற்றிருக்கு. ஸோ அவர்கிட்ட இந்த கார்டன் எப்படி அவர் பண்ணார், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் செடி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்கள நம்ம மீட் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த கொரோனா டெரஸ் கார்டன் எப்படி பண்ணாங்க அதோட அனுபவம், அண்ட் ப்ளஸ் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக டெலிஷியஸாக ஒரு பாபிக்யூ சிக்கன் மண் சட்டியில் வச்சு நமக்கு பண்ணித்தர போகிறாங்களாம். ஸோ அது எல்லோரும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதை எப்படி செய்ய போகிறாங்கிறதையும் நம்ம கேட்க போகிறோம். ப்ளஸ் இங்கே 50+ செடி என்னென்ன இருக்குது, அது என்னென்ன வெரைட்டிஸ், அது எப்படி எப்படி பண்ணாங்கிற அனுபவத்தையும் நம்ம செல்லி அண்ணன்கிட்ட இப்போது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். செல்லி அண்ணே வாங்க. This is Mr. Shelly. மிகப்பெரிய படைப்பாளின்னு இங்கே நாகர்கோவில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். 90s வந்து ஆல்பம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய கல்யாணத்துக்கு பண்ணது அண்ணன் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு 2000 தான். ஓகே, 2000 நிறைய டிஜிட்டல் ஆல்பம்ஸ் நான் என் கண்ணால் நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் மோரோவர் எப்படி வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்னா நம்ம செல்லி அண்ணன்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஒரு சின்ன வார்த்தையை வச்சு அதை எப்படி விளையாடுறது அப்படிங்கிறதையும் செல்லி அண்ணன்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இஸ் அன் பொலிட்டீஷியன், இஸ் அ டிசைனர், இப்போ வந்து ஒரு டெரஸ் கார்டன் மேக்கர். ஸோ அண்ணங்கிட்ட இப்போ கேட்டுக்கலாம். அண்ணே, இங்கே வந்து 50+ செடி இருக்குன்னு சொன்னீங்க, இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான செடினா எதை சொல்வீங்க? ஆர்கானிக் விஷயங்களை தான் வந்து வச்சிருக்கோம். ஏன் சுரக்காய் வந்து ஸ்பெஷலாக அப்படி சொல்கிறேன்னு சொன்னேன்னா, என் ஒய்ஃப் வந்து இதை வச்சு வந்து ஒரு பால் பாயசம் இப்போ பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சேமியா பாயசத்தோடவும் பால் பாயசம் வந்து சுரக்காயில் வந்து ரொம்ப டாப்பு. அது வேணால் இன்னொரு நாள் நம்ம ஒரு ரெசிபியாகவே போட்டுடலாம். ஓகே, மற்றபடி வந்து எல்லா செடிகளும் வந்து ஆஸ் யூஷுவல் ஆர்கானிக் தோட்டங்களில் வர்றது தான். நம்மளும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியான இடத்துல வந்து இதை வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக, ஆனால் அதே நேரம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்களும் கிடைக்கிறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இதை செஞ்சுப்போம். கீரை வகைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 வெரைட்டி கீரை, அப்புறமா இப்போ கத்திரிக்காய் 4 வெரைட்டி, அப்புறம் தக்காளியில் 2-3 வெரைட்டி, வெண்டைக்காய், புடலங்காய், பாவக்காய், சுரக்காய், இன்னொன்று பீர்க்கங்காய் போட்டிருந்தோம், அது அந்தளவுக்கு நல்லா வரல, அப்புறம் இடத்த ரொம்ப அடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அவரைக்காயில் வந்து செடி அவரை கொடி அவரை 2 வெரைட்டி அவரைக்காய் இருக்குது. சின்ன செடி அவரையெல்லாம் பார்க்கும்போது நான் செடி அவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்டாலில் எக்ஸிபிஷன் ஸ்டாலில் வந்து விதையை வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி வளருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வளர்ந்த ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன இம்முடுவான ஒரு காய் வந்துச்சு. இவ்வளோ சின்ன காயை வச்சு எப்படி இந்த அவரதுலேருந்து ஈல்டு எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா, அது பின்ன நாள் போக போக வந்து அவரைக்காய் வந்து கொஞ்சம் காயும் பெருசாக இருக்குது, நிறைய காய்க்குது. கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த லாக்டவுன் ஆரம்பித்த அந்த டைம்லேருந்து இந்த கார்டனை பிளான் பண்ணோம். திடீர்ந்தால 15 லாக்டவுன் சொல்லிட்டாங்களே, என்ன செய்ய போகிறோம் அந்த 15 நம்ம சும்மாவே ஒரு நாள் வீட்டில் இருக்க மாட்டோம், 15 வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, நாளை கழிச்சுலேருந்து லாக்டவுன், அறக்க பிறக்க ஓடி போடி என்னெல்லாம் மெட்டீரியல் கிடைக்குமோ எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு வந்து இந்த கார்டன் அமைக்க ஆரம்பித்தோம். சின்னதாக ஆரம்பித்து இன்னும் இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. ஆனால் வந்து இந்த 3-4 மாதத்தில் வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான தோட்டமாக வந்துட்டு, நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் இந்த சின்ன உள்ளி பல்லாரியை தவிர பாக்கி எல்லா காய்களும் நம்ம இங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு தேவையான காய்கள் எல்லாமே இங்கேயே கிடைச்சி. நீங்கள் வீட்டில் குக் பண்ணுறது இப்போ இங்கே இதில் வர அந்த காய்கறி வச்சு நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன காய்கறி கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெனுவை வந்து மாற்றிட்டுருக்கோம். நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறோம். பாலக்கீரை எல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று செய்வோம்,
இப்போ வந்து பாலக்கல ரெண்டு மூணு வெரைட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெண்டைக்காயில வந்து ஒரு பொரியல் ஒரு கூட்டு செய்வோம். இப்போ வந்து வெண்டைக்காயிலேயே பல வெரைட்டிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன காய் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வீட்டில் வந்து சமையலுக்கு உண்டான மெனுவை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குது? நீங்கள் மற்ற மாதிரி நம்ம வெளியில் வாங்குற காய்கறிக்கும் இது சாப்பிடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு திருப்தி, டேஸ்ட்டுங்கிறது நல்லாயிருக்கு. அதோடவும் வந்து நம்ம வீட்டிலேருந்து பறித்த காய்ன்னு சொல்லிட்டு வந்து அதை சாப்பிடும்போது இன்னொரு வித்தியாசமான அனுபவம், நல்ல ஒரு திருப்தி இருக்குது. ஒரு சின்ன கத்திரிக்காய் சின்ன காய் தான் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, ஒரு சின்ன கத்திரிக்காய் தான். இதை வச்சு வந்து ஒரு நெய் கத்திரிக்காய் கூட்டு பண்ணியிருந்தோம். ஓகே, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என் லைஃப்பில் வந்து நான் கல்யாண வீட்டில் கூட அவ்வளோ டேஸ்டானது சாப்பிட்டதில்லை. இப்போ நீங்களே நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நிறைய இதுக்காகவே நிறைய ரெசிபிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன இன்ஸ்பிரேஷன் ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஒரு ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் இதே மாதிரி பார்த்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில யூடியூப் சேனல்களில் வந்து மாடி தோட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம சின்ன வயசில் வந்து சின்ன சின்னதாக செடி வச்சு அது கடிஞ்சு போயிருக்கு, பூச்சி கடிச்சு போயிருக்கு, அதோட வந்து அதோட விட்டுட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தான் இந்த செடிக்கு கூட நம்ம இன்றைக்கி உரையாட ஆரம்பிச்சிருக்கோம். அது வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் கேமரா கூடயே உரையாடிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம செடியில் கூட உரையாட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து இல்லை, அது ஒரு இது வந்து செடி வந்து ஒரு பெரிய உயிர் உள்ள ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக இதை போட்டு காய்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ காய்ச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஆரம்பித்து ஒரு எவ்வளோ நாள், எவ்வளோ லைஃப் ஸ்பேனுக்குள்ளே இதை நீங்கள் வளர்த்தெடுத்தீங்க? ஒரு 30 நாளில் நாங்கள் இதோடைய பலனை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் முதல்ல எடுத்தோடனே வந்து கீரை வகைகள் எங்களுக்கு பலன் தர ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, பாலக்கீரை சோப்பு கீரையெல்லாம் வந்து ஒரு 30 நாளில் ஈல்டு எடுத்துட்டோம். ஓகே, அவரைக்கெல்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ 45 நாளில் காய் வர ஆரம்பிச்சாச்சு. அதை பார்த்த உடனே கூட கொஞ்சம் வைக்கணும், கூட கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். இந்த டவர்லாம் அது மாதிரி வந்து யோசித்து பிளான் பண்ணி தான், நம்ம கம்மியான இடத்துல வந்து கூடுதல் செடி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்குள்ளாடி வந்து 20 செடி வச்சுருப்பேன் அந்த டவரில். ஓகே, இப்போ இன்னொரு டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இதுவும் வந்து அதே அளவு தான். அதில் வந்து சில ட்ராபேக் இருந்துச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணி தான் இந்த டவர். ரொம்ப ஈஸியாக கிடை அவைலபிள் மெட்டீரியல், இந்த வாட்டர் கேனெல்லாம் வந்து 20 ரூபா, பழைய வாட்டர் கேனு தான். அதை வாங்கி கட் பண்ணி வந்து ஒரு டவர் அமைச்சிருக்கோம். இதில் எல்லாம் வந்து 20 செடி அழகாக நல்லா அப்பப்போ உரம் போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஈஸியான வழியாக இருக்குது. இது மாதிரி நிறைய வைக்கணும், இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே 400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொன்னாச்சுன்னா, நம்ம இப்போ 200 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுலேயே இவ்வளோ செடி வச்சிட்டோம், இன்னும் வந்து நிறைய வைக்கலாம். இந்த டவர் கான்செப்ட்லாம் போகணும்னு சொன்னோன்னா இன்னும் நிறைய செடி வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு செடியாக அந்த செடியோட ஃப்ரூட்டை நீங்கள் கட்டும் பண்ணி அது என்னென்ன செடி அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டிடுங்க. ஓகேவா? உண்மையிலே நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு பச்சை பசேர்னு ஒரு இடத்த இந்த குட்டியோண்டு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் பண்ணிக்கணும், அது பெரிய விஷயம். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு காய்கறி செலவு இல்லை, கண்டிப்பாக கரோனாவுக்கு காய்கறி செலவு இல்லை, ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் உள்ள அவ்வளோ கீரை வகைகள் எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டையும் உருவாக்கிட்டீங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை மாதிரி குட்டி குட்டியாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான சின்ன பச்சை மிளகு இல்லை தக்காளி, தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. தக்காளியில் எத்தனை வெரைட்டினே இருக்குது? 2 வெரைட்டி, நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. பெங்களூர் தக்காளி. ஓ, அந்த கத்திரிக்காய் தான் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கத்திரிக்காய் 4 வெரைட்டி இருக்குது. 4? இல்லை, நீங்கள் ஏதாவது ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லாட்டா நார்மலாக? நான் எனக்கு கடையில் அவைலபிளாக அந்த சீடு தான் வாங்கி போட்டேன். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க முளைக்காது நல்லா வரல அப்படின்லாம். ஆனால் எனக்கு எல்லாம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 காய், இந்த சைஸ் காயின்னு நான் 25 காய்க்கு மேலே நான் பறிச்சாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஒரு அறுவடை முடிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் அறுவடை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் அறுவடை இல்லை, நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நிறைய தடவை நம்ம எடுத்தாச்சு. இதான காய் வந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு வீட்டுக்கு. ஃபியூச்சரில் என்ன பிளான் பண்ணிட்டுருக்கீங்க? இதெல்லாம் அப்படி வெளியில் சேல் ஆர்கானிக் ஷாப் மாதிரி ஏதாவது பண்ணி விற்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்லை உங்க வீட்டு கூடயே முடிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு தேவையானது போக எங்க அம்மா வீடு பக்கம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கீங்க. சேல் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து நமக்கு வந்து தம்பி வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நீங்க இதை வந்து வெளியில சேல் பண்ணணும். இதனால எங்களை மாதிரி நிறைய பேருக்கு நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கணும். ஸோ இனிமேல் நீங்க வாங்க, வந்து ஒரு ஒரு வெஜிடபிள்ஸா கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா வெள்ளை கத்திரிக்காய். இது சைஸே வந்து சின்னதாக தான் வரும், இது ரொம்ப பெருசாலாம் வராது. ஆனால் வந்து இது வந்து நெய் கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
கடையில் உள்ள இதோடவும் வந்து இந்த இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி 45 நாள்லேயே காய் வந்துடும், 45 நாளில் அறுவடை பண்ணிடலாம். இந்த முள்ளங்கியில் ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னாச்சுன்னா நமக்கு இந்த கீரையும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையும் வந்து பொரியல் பண்ணிக்கலாம், முள்ளங்கியிலையும் வந்து நம்ம சாம்பாருக்கெல்லாம் வச்சுக்கலாம். இது செடி அவரை, நம்ம கொடி அவரையும் போட்டிருக்கோம். செடி அவரை காய் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நல்ல சுவையான காய், நல்லா டேஸ்டாக இருக்கும். பொரியலுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பீட்ரூட், இதுவும் வந்து முள்ளங்கி மாதிரி தான். இந்த கீரையும் வந்து பொரியல் பண்ணலாம். நமக்கு பெரிய அளவில் கடையில் வாங்குற அளவுக்கு பெருசு வரல, சின்னதாக தான் இருக்குது, ஆனாலும் நல்ல இதெல்லாம் பரவாயில்லனே. ஒரு 50-60 கிராம்ஸ்க்கு மேலே இருக்குமே. ஓகே, இன்னைக்கு இதையும் கீரையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே, கீரை நமக்கு இதில் வந்து முள்ளங்கி பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு பர்பஸ்லையும் யூஸ் ஆகிடும். கீரையும் கிடச்சிடும், காயும் கிடச்சிடும். கிழங்கு நமக்கு வந்து சாம்பார் வச்சுக்கலாம், இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீத்தங்காவை இது இப்போவுமே எடுக்கிறீங்களா, இல்லாட்டா பாயசம் பண்ணுற அன்னைக்கு எடுக்க போகிறீங்களா? இது வந்து இப்போயே எடுத்துடணும், பாயசம் பண்ணுறதுக்கு வந்து எடுக்கிறீங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ஆரஞ்சுன்னு சொன்னீங்க. அது சின்ன சின்னதாக இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சோளம், நான் இது வந்து திருநெல்வேலி அந்த பக்கம் தாண்டி நான் கோயில்பட்டி அங்கெல்லாம் போகும்போது பெரிய தோட்டத்தில் தான் இந்த காளான் பார்த்து சோளத்தை நான் பார்த்துருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைஸில் சோளம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ். ஸோ எனக்கு முதல்ல இந்த சோளம் எவ்வளோ நாள் ஆச்சு, இது ஏன் சோளம் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லி இந்த சோளத்தை நீங்கள் ஹார்வெஸ்ட்டும் பண்ணி எனக்கு பிரிச்சும் காட்டிடுங்க. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து சோளம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த காய்கறி கடை போய் வச்சுருந்தாச்சுனாலும் சோளம் செஞ்சுனா கண்டிப்பாக வாங்க சொல்லுவாங்க, நல்லா அவிச்சு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க ரொம்ப ஆசைப்பட்டதுனால வந்து இதை வந்து எப்படியாவது நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 90 டேஸில் வந்து இந்த சோளம் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இதை அப்படியே நம்ம பாபிக்யூ பண்ணும்போது இதையும் சுட்டு கொடுத்துருங்க. சரியா, ஓகே. இந்த கேபேஜ் வந்து எவ்வளோ நாள்லேயே ஆச்சு கேபேஜ் போட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு? இப்போதைக்கு வந்து இந்த கேபேஜ் வந்து 1 மாதம் ஆயிருக்கும். ஓகே, இனி எவ்வளோ நாளில் இருக்கு டைம் அதுக்கு? இது இப்போயே வந்து அது சின்னதாக வைக்க ஆரம்பிச்சாச்சு, இன்னும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1 மாதத்துல எல்லாம் வந்து கேபேஜ் அறுவடை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நமக்கு பெரிய ப்ரொஃபஷனல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளாக வந்து ட்ரையலாக பிளான் பண்ணி பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுக்கு பெரிய நமக்கு பெரிய விவசாய பின்னணியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால ஒன்று நம்மளே படிச்சுக்க வேண்டியது. அதான் விவசாய பின்னணி, அவ்வளோ வச்சு நம்ம படிச்சுட்டு வரோம். அதுவும் விவசாயம் நம்ம பிளட்லேயே இருக்குண்ணே, நம்ம எல்லாமே விவசாயிகள் தான். பாவகெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஓகே, கடையிலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் வந்து நமக்கு சின்னதாக தான் இருக்குது. இன்னொன்று மன திருப்தின்னு ஒன்று இருக்கலாண்ணே, இதெல்லாம் சின்னதோட நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிறோம். சரிண்ணே, அப்போ நம்ம அடுத்து நம்ம பார்பிக்யூ பண்ணிடலாம். பார்பிக்யூ. ஓகே, நம்ம இன்னைக்கு ஷெல்லியனே பண்ணியிருக்க பூத்தொட்டியில் பண்ணியிருக்க பார்பிக்யூ அடுப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நம்மளே பார்பிக்யூ சிக்கன் செய்திடலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகாக ஒரு மண்சட்டி எடுத்திருக்காங்க. சொல்லுங்கண்ணே, மண்சட்டியில் வந்து இது மாதிரி ஒரு சின்ன கட்டு. ஓகே, சின்னதாக வந்து வெட்டி வச்சுருக்கோம், எதுக்குன்னா கீழே வந்து தீ வைக்கிறதுக்காக. ஓகே, இது சாதாரண வந்து இரும்பு கம்பி வீட்டில் கிடந்த கிரில்லு. ஓகே, இதை வந்து இப்படி ஒரு சின்னதாக வந்து கட் பண்ணி மேலே வச்சுருவோம். ஓகே, இதுக்கு மேலே வந்து இந்த கறி வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக வந்து குட்டி குட்டி வேலை போட்டிருக்கீங்க. சின்ன குட்டி வேலை. ஓகே, அவ்வளோதான். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி என்னன்னு. ஓகே, சரி, நம்ம கறி அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த அடுப்பு கறி பத்த வைக்கிறதுக்காக வந்து கீழே வந்து சேரட்டை கறி. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ சிக்கனுக்கு மசால் போட போகிறோம்.
ஸோ நம்ம செல்லியனே அவரோட ஓன் ரெசிபியா என்ன நினைக்கிறேன் எதுவுமே ஸ்பெஷலான இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலராக இங்கே மேலே அவங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணுற இந்த பாபிக்யூவை என்னென்ன மசாலா சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செல்லியனே என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கண்ணே? ஆட் பண்ணுங்கள். வத்தல் வத்தல் ரெண்டு டேபிள் ஸ்பூன். ஓகே, வத்தல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான தேவையான அளவு உப்பு. மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன். ஓகே, மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு. ஓகே, ரெண்டு டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே, பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே, அப்புறமா தயிர் இருக்கு. ஆமாம், எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் கட் பண்ணதே இருக்கு. ஹாஃப் போதுமா? போதும். ஓகே, பாதி எலுமிச்சம்பழம். ஓகே, டன். அம்மா கொஞ்சம் தயிர். ஓகே, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஓகே, கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் மணத்துக்கு லைட்டா. ஹோம்மேட் கரம் மசாலா. ஆமா, சூப்பர் மசாலா. ஒரு அரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இது மாதிரி குட்டியாக மண்பானை மண் ஒரு மண் சட்டி எடுத்து அழகாக அதில் அடுப்பு செட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் தான், இதில் எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. இதை போட்டு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் நல்ல மிளகு பொடியும் போட்டு நல்ல மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அண்ட் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சிடணும்ல. ஓகே, ஸோ அந்த தயிரும் லெமனும் உள்ள இன்ஃபியூஸ் ஆனவுடனே ரொம்ப நல்லா வந்துடும். டன் டன் டன். ஓகே, ஸோ என்னோட ஒரு வேண்டுகோள், எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கார்டனை செட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக வீட்டுக்கு மேலே உட்காந்துட்டு ஈவினிங் இந்த மாதிரி ஒரு 5:30-6 மேலே வந்து செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு பார்பிக்யூ சிக்கனும் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டைம் போகிறதே தெரியாதுல்ல, ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஓகே, இனி அடுத்து நம்ம அடுப்புக்கிட்ட போயிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க, இதை மேரினேட் பண்ணுறதுக்கு 2 hours ஒரு 1 hour வைக்கணும். 1 hour. ஆமாம், நம்ம ஒரு 1/2 hour டு 1 hour வச்சுட்டு நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நம்மளோட பாபிக்யூ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம சிக்கனை வைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வைக்க போகிறோம். சில்லினே வாங்க, உள்ள வாங்க, வைக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தானே இது எல்லாமே வைக்க போகிறீங்க? நல்லா மேரினேட் ஆகிட்டு. ஓகே, 1 hour மேரினேட் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் நம்ம இந்த இதில் வச்சு சுட வச்சு. ஓகே, ஸோ இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஹாட்டாக இருக்குண்ணே. ஆமாம், ரொம்ப ஹீட்டாக இருக்கே. பட் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயர், அந்த லேயருக்கு கீழே வந்து சரட்டை இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பற்ற வச்சா போதும், அதுலேருந்து வர்ற ஹீட் வந்து மேலே இந்த கறியை வர வச்சுருது. அதுக்கு மேலே நம்ம இந்த இதில் சிக்கனை போட்டு இப்படி மேலே வச்சுட்டா போதும்ல, சூப்பராக வந்துடும். இந்த மேக்னேட்டில் உள்ள மசாலாவையும் இது மேலே அப்படி லேசாக போட்டாங்க. அழகா குக் ஆயிடுச்சு எப்பவுமே, அப்படி மேல பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. புதினாவை வந்து இங்க இருந்து நம்ம ஆர்கானிக் தோட்டத்துல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது ஆர்கானிக் தான்ல? ஆமா, 100% ஆர்கானிக். இதுல எந்த பூச்சி மருந்தும் கிடையாது. செம்ம ஃப்ளேவரா இருக்குனே. ஆமா, இது ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறதுனால நம்மள்டே இருந்தே எடுக்கிறதுனால வந்து நல்ல மணமா இருக்கும். ஓகே, தொட்டாலே வாசனை அடிக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து. சோ இதுல நமக்கு பாபிக்யூ சிக்கனுக்கு தேவையான மின்ட் சாஸ் இந்த மின்ட் சட்னி இதிலே செஞ்சிரலாம் பாத்தீங்களா? சூப்பர். அண்ணே இது எவ்வளவு நாள் ஆச்சுனே இப்படி வளர்ந்து வர்றதுக்கு? இது ஒரு 15-20 நாள்ல வந்து வளர ஆரம்பிச்சது. ஓகே, இது இப்போ நம்ம எடுக்கிறது எத்தனை நாள் ஓல்ட்? இது வந்து 1 மாசம் ஓல்ட். 1 மாசம் ஓல்ட். இது விதை தானா? இல்ல, இது வந்து நம்ம கடையில இருந்து வாங்குன தண்டை வந்து முளைக்க வச்சிருச்சு. ஓ, சரி சரி. நீ இப்போ இதில இருந்தே தண்டை எடுத்து முளைக்க வச்சிட்டேன்னா சூப்பர். உடனே வந்து ஓகே போதும் இன்னைக்கு அந்த. மண் சட்டி பாபிக்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. பிளஸ் நம்ம கிட்ட ஹோம் மேடு மின் புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிடுவோம். டெக்ஸ்சர் பாபிக்யூ எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது.
நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு, பார்த்தா தெரியும் தட்டில் நல்லா ஜூஸியாக இருக்குது. வெந்து வர்றது கரெக்டாக நமக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு, ரொம்ப ஜூஸியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? ஸோ நம்ம ரொம்ப டெம்டேஷனாக தான் இருக்குது, இதை சாப்பிட போகிறோம். ஸோ லெக் பீஸ் உள்ள நல்லா வெந்திருக்கு, நல்ல ஜூஸியாக ஆயிலியாக இருக்குது. செம்ம, எக்ஸலண்ட். காரம், புளிப்பு அண்ட் ஹோம்மேட் புதினா சட்னி, இட்ஸ் அ குட் காம்பினேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம என் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலியாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு குட்டி டெரஸ் கார்டன், இதே மாதிரி ஒரு பார்பிக்யூ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறியை நீங்கள் எடுத்துக்கலாம், ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே ஸ்டே சேஃப், ஸ்டே அலோன் ரொம்ப முக்கியம், ஸ்டே ஸ்ட்ராங். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. வில் மேக் அ சக்ஸஸ்ஃபுல் எண்டிங் ஆல்வேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் குட்டியோண்டு ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா, அதையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புது புது வீடியோஸோடி உங்களை எல்லா வாரமும் வந்து நாங்கள் மீட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ அண்ட் பை பாய்.